ஆனந்த் குமரேசனுடைய பேச்சு வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெரிய பேப்பர் வச்சுருக்கும் போதே எனக்கு ஒரு சின்ன, அப்போ நான் சுதாரித்து கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்திருக்கோம். அந்த இவ்வளோ பெரிய பேப்பரோட ஒருத்தர் இருக்கார் ரெண்டு. என்னென்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு ஒரு பெரிய மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஒருத்தர் அலசின பிறகு மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு, அந்த ரோடை பற்றி வேணால் பேசலாம். அந்த மாதிரி தான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டார். ஆல்மோஸ்ட் நான் நினச்ச நிறைய விஷயங்களை சொன்னார் அவர். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சில பெர்செப்ஷன் இருந்துச்சு, அது நான் யோசிக்காத பல கோணங்கள் அப்படின்னு. ஒரு நல்ல படைப்புடைய சிறப்புன்னு நான் எதை சொல்வேன்னா, அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அவங்க சார்ந்து, அவங்க வாழ்க்கை சார்ந்து. இப்போ இந்து பேசுனாங்க இல்லையா, இந்துவுக்கு அது கொடுத்த ஒரு அனுபவம் வேறு, ஆனந்த குமரேசனுக்கு அது ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஆனந்த குமரேசனுடைய அந்த அனுபவத்துக்காரனா, ஆனந்த குமரேசனுடைய ஆழ்ந்த படிப்பு, திரைக்கதையில் இருக்கக்கூடிய அறிவு, சினிமாவை வந்து அனலிட்டிக்காக பார்க்கக்கூடிய அந்த விஷன் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இப்படி ஒரு பெர்செப்ஷன். அப்புறம் சமகால பாலிட்டிக்ஸில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிப்பான ஒரு அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு இப்படி ஒரு விரிவான பார்வை கொடுத்துருக்கு. நான் ரெண்டு மூணு நண்பர்கள்ட்ட இந்த படத்தை பற்றி பேசினேன், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு இது என்னவாக இருந்துச்சு இந்த படம், எனக்கு என்ன ஆக்சுவலாக எனக்கு அது முன்னாடி ஒரு வருத்தத்தை நான் பதிவு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப லேட்டாக நம்ம பண்ண ஒரு கூட்டம். இது மாதிரி ஒரு 15-20 கூட்டம் அந்த படம் அந்த முதல் வாரத்தில் நடந்திருக்கும்னு நான் விரும்பினேன். ஏன்னா ஆனந்த் குமரேசன் ஒர்க் பண்ண அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஹிட். அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டாகும் நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி நான் அதை 3 தடவை பார்த்துருக்கேன், சவுண்ட் இல்லாமல் ஆர்ஆரோட எடிட்டிங் இதில் அப்படின்னு. அந்த படம் அவ்வளோ பெருசு வெற்றி அடையும் அவ்வளோ பேர் ரீச் பண்ணேன் நம்பவே இல்லை. ஆனால் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் வந்து, தொடர்ந்து முதல் நாள் இருந்து கூட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சு அந்த படத்தை பற்றி. அந்த படத்தை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வைரலாக போச்சு. அதனால தான் அந்த படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தாங்க, பார்த்தவங்களுக்கு படம் பிடிச்சது, அப்புறம் மவுத் ட்ராக் அப்படின்ட்டு அந்த படம் வந்து எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றியையும் ரீச்சையும் அடைஞ்சிச்சு. அதுபோல் இந்த படம் கடைசி விவசாயிக்கும் நடந்திருக்கணும், ஏனோ அது நடக்கலை. அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம மலையாள படம் வந்தவுடனே டப்பா டப்பான்னு எல்லோரும் சோஷியல் மீடியாவில் எழுதுகிறோம், சேட்டர் மாதிரி எழுத முடியாது. நம்மளே ரெண்டு மூணு கூட்டத்தில் நானே இங்கே நம்ம அது என்ன படங்க, கிரேட் இண்டியன், அதுக்கு முன்னாடி ஒரு படம், அந்த ஒரு ஃபேமிலி இருக்குமே பேர் மறந்துருச்சு, கும்பலாங்கி நைட்ஸ், எல்லாமே பற்றி நம்ம ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்கோம். மலையாளத்தை நம்ம அவ்வளோ சிலாகிக்கும் போது, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு சிறப்பான படத்தில் இருக்கும்போது நம்ம சரியாக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணல, ரொம்ப லேட்டு இது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த படம் எனக்கு என்னவாக இருக்குன்னா, ஒரு நாவல் படித்த அனுபவம் தான் அது. நீங்கள் நாவல் படிக்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு லைஃபுக்குள்ளே வாழ்ந்துட்டு வருவீங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது அந்த லைஃப், அந்த நாவல் வந்து உங்களுக்குள்ளே சில மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது சில உச்சமான ஒரு இடங்கள் நீங்கள் படிக்கும்போதே உணர்வீங்க, அந்த இடத்த தொட்டுட்டு வருவீங்க. அப்படியே அந்த நாவல் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நாவல் நம்ம எதையெல்லாம் இழந்துட்டோம், எதெல்லாம் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல விதமான உணர்வுகளை கொடுக்கும். அந்த அதில் வர மனிதர்கள் நமக்குள்ளே ஒரு விதமான ரசாயனத்தை செலுத்துவாங்க, அது எல்லாமே நடக்கும். ஒரு நல்ல நாவலில் ஒரு கீரா எழுதுனா ஒரு பெரிய நாவலை படித்த மாதிரி இந்த படம். நான் ஒரு 2 முறை பார்த்தேன் இந்த படத்தை, முதல்ல ப்ரிவியூவில் பார்த்தேன், மறுபடியும் தியேட்டரில் பார்த்தேன். ஓடிடியில் நான் பார்க்கல, அது காரணம் ஆனந்த் சொன்னது தான். ஓடிடியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய விஷயம் மிஸ் ஆகுது. ஓப்பனிங்கில் அந்த முருகனை காமிச்சிட்டு அந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப அழகப்படுவார். அப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு மேலே அப்படி வந்து காமிச்சு, முதல்ல வந்து இது வந்து இது எதை பற்றின படங்கிறத பற்றி ஒரு பெரிய தகவல் அந்த ஒரு ஷாட்டு காட்டிடும். அந்த கடைசி விவசாயிங்கிறப்ப அது வந்து வானத்தில் காட்டுவார் அந்த டைட்டில். இது ஒரு பெரிய நம்ம நிலப்பரப்பை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றின படம் அப்படின்றது அந்த ஒரு ஷாட்லேயே தெரியும். அது தியேட்டரில் பார்க்கும்போது அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த அப்புறம் எப்போவுமே முருகன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் நிறைய நண்பர்கள் இருக்கும்போது அதில் ஒரு நண்பர் சொன்னார், இது என்ன சாமி படம் மாதிரி இருக்குது அப்படின்னார். சாமி படம்னு ஒன்று தனியாலலாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய லைஃப். கடைசி விவசாயி சொல்கிறது ஒரு பெரிய வாழ்க்கையை. அதிர்ஷ்டவசமாக அந்த வாழ்க்கையுடைய கொஞ்சத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் வயசு இவங்களாம் எல்லாரையும் விட கொஞ்சம் எனக்கு வயசு அதிகம். 70s பின்னணி, 75 பிறகு, 82-83 வரைக்கும் ஒரு 8 வருஷம் வரைக்கும் நான் இந்த லைஃப்பெல்லாம் இதே மாதிரி தாத்தா எனக்கு இருந்திருக்காரு. இவர் சொன்ன கும்பாவில் வச்சு சாப்பிடுவார். அவருக்குன்னு தனியாக ஒரு வெங்கல கும்பா இருக்கும். அந்த வெங்கல கும்பா சாப்பாடை வந்து நான் 4 நாளைக்கு சாப்பிடுவேன். அவ்வளவு பெரிய வெங்கல கும்பா, அதை அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு டயர் செருப்பு போட்டு போவாங்க. அவங்க நடந்து போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இயற்கையாக வேர்க்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இன்றைக்கி சென்னையில் வந்து இப்போ இருந்தே பேசுகிறோம் இல்லையா, வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு. வெயில் அடிக்குதுன்றதை ஒரு புது தகவல் மாதிரி வருஷம் வருஷம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் வெயில் மழை
அது வந்து என்னென்னா இயற்கையோடு பிணைந்த ஒரு வாழ்க்கை. நான் ஒரு கிட்டத்தில் ஒரு 7-8 சிறுகதை வந்து இந்த படத்தை மாதிரியே இருக்கக்கூடிய தாத்தாக்களை வச்சு எழுதியிருக்கேன். என்னோடய 7-8 சிறுகதைகளில் நிலத்தை இழப்பவன் துயரம், நிலம் எப்படி வந்து ஒரு கமாடிட்டியாக மாறுது, நிலம் வந்து வாழ்க்கை சார்ந்து நம்ம இயற்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டோமோ இயற்கை எப்படி நம்ம பிரித்து நம்ம குழந்தைகளை வெளியில் கொண்டு வந்துட்டோம், இது எல்லாத்தையும் கருப்பொருளாக வச்சு நான் ஒரு 7-8 கதை எழுதியிருக்கேன் சிறுகதைகள். அதே மாதிரி அழகர் சாமி என்கிற படத்துக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. அதில் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் கடைசியில் சாமி வந்துடும். என்னுடைய ஒரிஜினல் கதையில் அதில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அந்த ஊரில் வந்து விஜிலன்ஸுக்காக வந்திருப்பான். கிளைமேக்ஸில் அவனுக்கு சாமி வந்துடும் அந்த கதையில். அதே இது இந்த படத்துலையும் இருக்குது. அது என்னென்னா ஒரு அதிகாரத்தோடு உள்ள நுழையிற ஒருத்தன் அந்த மக்களோட ஒரு ஆளாக மாறிடுறான். அந்த மக்களுடைய நம்பிக்கைகளுக்குள்ளே அவனும் போயிடறான்றது நான் எழுதுனதுடைய பார்வை. ஆனந்தகுமரேசன் சொல்கிறது வேற ஒரு விதமான பார்வை. ஒரு நல்ல படம் விதவிதமான பார்வையில் கொடுக்கு. இந்த படத்தில் 2-3 விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதாவது அது கூட ஆனந்தகுமரேசன் சொல்லிட்டாரு, சுருக்கமாக சொல்லிட்டாரு. அதாவது வாழ்க்கை வேறு, வாழ்வதற்கான தொழில் வேறு அப்படின்றது இல்லாத ஒரு ஜென்ரேஷன் அது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நம்ம வந்து நமக்கு ஆக்சுவலாக இன்னும் லைஃப் பற்றின பெர்செப்ஷன்லேயே 1000 குழப்பங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு நம்ம ஐடியிலையோ இல்லை ஒரு 9-to-5 வேலையோ செய்கிறோம். இந்த வேலையை நம்ம செய்யும்போது ஒரு நாளின் பெரும்பகுதி ஒரு ப்ரைம் டைம் வந்து நம்ம அந்த வேலையில் போயிடுது. அப்புறம் சாயங்காலம் வந்து வீடு போய் சேர்றதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த மாதிரி நகரங்களில். இப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லா ஊர்லேயும் இருக்குது. சின்ன சின்ன டவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இது ஒரு பெரிய நகரம், அதெல்லாம் சின்ன அந்த சின்ன டவுன்லேயும் இங்கே இருக்க அதே டிராஃபிக் ஜாம் இருக்குது. இதே இடர்பாடுகள் எல்லா ஊருக்கும் வந்துருச்சு இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம். இது டோட்டலாக ஒரு பெருநகரத்தோட பிரச்சனைகள்னால் சிறுநகரங்களையும் வந்துருச்சு. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 நேரம், வீட்டில் போன பிறகு தூங்குறது. ஸோ வாழ்க்கைன்றதே வந்து நம்மகிட்ட விலகி போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் வர்ற அந்த விவசாயி இருக்காரே, அவர் வந்து லைஃப்பை அவருடைய இதை பிரிக்கவே இல்லை. அவர் நிலத்தோடு தான் வாழ்கிறார். அந்த நிலம் தான் அவருக்கு சோறும் போடுது, அவருடைய வாழ்க்கையும் அதுதான். அவர் அந்த படத்தோடைய செய்தியே வந்து அந்த ஒரு டைலாக்னு நான் நினச்சேன். நிலத்தை வித்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது நான் கடைசி விவசாயியை பற்றி ஒரு ரைட்டப் பண்ணினேன் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில், அதுலேயும் நான் அதை தான் குறிப்பிட்டிருந்தேன். நிலத்தை விற்ற பிறகு பணம் கிடைக்கும்ல நான் எடுத்து சொல்லுவேன். நிலத்தை வந்துட்டு நான் என்ன செய்வது, பணம் கிடைக்கல, அதை வச்சு நான் என்ன பண்ணுறதும்பார். அதுதான் படத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைக்கி வந்து பணத்தை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம செலவழிக்கிறதுக்கு 150 வழியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் செலவே பண்ண முடியாது. எங்கள் தாத்தா பெரியப்பாக்கள்லாம் வந்து திடீர்னு வெள்ளாமல் நல்லா வந்துடும், எப்போவுமே அப்படிலாம் வராது. உங்களுக்கு என்ன போடுறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வெள்ளாமல் பண்ணுறதுக்கான அளவுக்கு இன்கம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்துட்டு இருந்துச்சு. விவசாயம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு விவசாயிகளை கேட்டு பார்த்தீங்க, பெரு விவசாயிகள் வேறு, ஓரளவு 5 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த வெள்ளாமை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த போகத்துக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க, வீட்டில் சாப்பிட்டுக்குவாங்க, கூலியால் கொடுப்பாங்க, அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கோம். எந்த பதட்டமும் இல்லாத நிதானமான வாழ்க்கை அது. திடீர்னு எப்பயாவது அதிகமாக வெள்ளாமல் வந்துருச்சுன்னு வைங்க, நிறைய வெள்ளாமல் வந்து பயப்படுவாங்க ஊரில். என்ன சொல்லுவாங்க, சாவு வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க, யாராவது செத்து போயிடுவாங்களாம். அதாவது இவ்வளோ பெரிய திடீர்னு இவ்வளோ விளைஞ்சிருச்சே நமக்கு இதில் இவ்வளோ அள்ளி கொடுத்துருவாரு கடவுள், அப்போ ஏதாவது ஒன்று சேதப்படுத்திடுவார், என்ன சேதப்படுத்துவார், யாராவது செத்து போவாங்க வீட்டில், அதே மாதிரி யாராவது வயசான வீட்டை அப்படி செத்துருவாங்க, உடனே ரெண்டையும் லிங்க் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்பிக்கைகள், சின்ன சின்ன இதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே இந்த படத்தில் வெளிப்படும். அந்த திடீர்னு வெள்ளாமல் ஒரு வேளை நிறையா வந்துச்சுவீங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா காட்டை ஓட்டி இன்னும் கொஞ்சம் இடத்த வாங்குவாங்க, வெள்ளாமையே கொஞ்சம் விஸ்தரிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1 ஏக்கர் இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 1/2 ஏக்கரை வாங்கி சேர்த்து அதையும் சேர்த்து வெள்ளாமல் பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. செலவழிக்கிறதுன்றது ஒன்றே தனியாகவே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு செலவழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக உருவாகிறது, அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விவசாயம் வந்து கட்டுப்படியாகிற தொழிலாக ஏன் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. ஒரு கிராமம், நீங்கள் கிராமத்துக்குள்ளேயே வாழ்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே லிமிட்டட். உங்களுக்கு அந்த சட்டி செய்கிறவன் அங்கே சட்டி செய்கிறான், நீங்கள் மலையில் விறகு பொறிக்கிட்டு வந்து உங்களுக்கான எரிபொருளை வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டமும் மலையும் தருது. உங்களுடைய பண்ட பாத்திரங்களை அங்கே இருக்கக்கூடிய குயவர் உற்பத்தி பண்ணுறாரு. உங்களுக்கு உழவு பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய ஆசாரி செஞ்சு கொடுக்குறாரு. உழவு வேலைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய லேபரர்ஸ் அங்கே உதிரி தொழிலாளர்கள் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஊருக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா பொண்ணு கட்டுறதே பக்கத்து ஊரில் தான் கட்டுவாங்க, இல்லை உள்ளூருக்குள்ளே கட்டிடுவாங்க. ஏன்னா ஊர் விட்டு ஊர் நகர்றதுங்கிறதே ஒரு கட்ட வரைக்கும் இல்லை. அது வரைக்கும் விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப கட்டுப்படியாகிற தொழில். என்ன கட்டுப்படியாகுதுன்னா செலவே கிடையாது, சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டோம், அது ஒரு கண்டென்டட் லைஃப், அது ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம். அந்த வாழ்க்கையோட சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குமரேசனுடைய பார்வையில் இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கார்.
கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டான வாழ்க்கை, எந்த வித பதட்டத்துக்கும். அதனால தான் அவங்க இயல்பாக எந்த ஒரு மெடிக்கல் கம்ப்ளைண்ட்டும் பிபி சுகர்லாம் இல்லாமல் இருந்தது. காரணம் வந்து ரொம்ப நிதானமான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அவங்க எந்திரிக்கிறதே வந்து டக்குன்னு, எங்கள் அம்மாலாம் இப்போவும் கூட படுக்கை விட்டு திடீர்னு எந்திரிக்க மாட்டாங்க, மெதுவாக தான் எந்திரிப்பாங்க. நீங்கள் ஒரு பூனை எந்திரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? பூனை வந்து நம்மளை மாதிரி ஏன்னு எந்திரிக்கிறது, அது கையை கால் நீட்டும், இந்த கால் நீட்டும், தலையை திருப்பும், கொட்டாவியெல்லாம் விடும். ஏன்னா உடம்பு வந்து அது வரைக்கும் இருந்தக்கூடிய ரெஸ்ட்லேருந்து ஆக்டிவான மோடுக்கு உடனே மாற்றுது, மோடு டக்குன்னு மாறாது. அந்த மோடு மெதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்ல, அந்த நிதானம் வந்து அந்த லைஃப் ஸ்டைல்லே இருந்துச்சு. அது வந்து பல விதங்களில் வந்து மனுஷனுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து எப்போ வந்து இந்த குளோபலைசேஷனும் நுகர்வு மயமான இந்த இது இல்லை உள்ளே வருது இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதை நோக்கி நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ஒரு பக்கம் போகணும். இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் நம்மலாம் படிக்க ஆரம்பிக்கிறோம், நிறைய போக்குவரத்து நடக்குது, வெளியூர்களுக்கு போகிறோம், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, அங்கே பிறந்தவன் இங்கே பிழைக்க வர்றோம். ஸோ பெரிய ஒரு சேஞ்ச் இது. இந்த நாவல்னு வருது எனக்கு. இந்த படம் வந்து நாம் இழந்து போன ஒரு வாழ்க்கை தான் சொல்லணும். இது வந்து இழந்து போன வாழ்க்கை தான். ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் திரும்பி போகவே முடியாது. அவ்வளவு மின்சாரத்தை நிராகரிக்கிற தாத்தா ஏன் மோட்டரில் வந்து கரண்ட் போடுறாரு? ஏன்னா அவரால் அந்த வயசில் ஒரு கமலை போட்டு இழுக்க முடியாது, அது ஃபிசிக்கலாக முடியாது. ஏன்னா அந்த ஊரில் அவர் மட்டும் தான் வேலையை செய்கிறது, அந்த நிலத்தோட ஒரே தொழிலாளியும் அவர் தான். அவர் மின்சாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், எதுக்கு மோட்டர் போட்டு இறக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன், குடி தண்ணி இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கிணறு, அந்த கிணத்துல தண்ணி கீழே போக போக தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. கிணத்தோட பாதி பகுதியில் ஒரு 10 பெண்கள் நின்றுருப்பாங்க. அந்த 10 பெண்களும் வந்து கடகால்னு சொல்லுவாங்க, அதை போட்டு தண்ணி இறப்பாங்க. மேலே ஒரு 10 பெண்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஒரு கடகால் எம்டி கடகால் அனுப்புவாங்க. இவங்க இந்த தண்ணி கடகால் இருக்க தண்ணி அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அதை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு குடத்தில் ஊற்றி கொண்டு வருவாங்க. தண்ணி கொண்டு வரதுக்கு 6 நாள் ஆகும். இது ஒரு வாழ்க்கை முறை. இதில் வந்து என்னென்னா, ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் சொல்கிறதுனா, எல்லோரும் உடல்உழைப்பு பண்ணாங்க, நிதானமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு காலம்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம ஒரே அடியாக வந்து நவீன மயத்தையும் இதை வந்து ஒரே அடியாக அடித்து தள்ள முடியாது. இப்போ நம்ம அடைந்திருக்கிறதுல இதுலேயும் சரியான விஷயங்கள் இருக்குது, தவறான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அந்த இதுலேயும் வந்து தவறான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு விதமாக அங்கே சிக்கல்களே இல்லாத, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நெகட்டிவான எந்த விஷயமே கிடையாது. நெகட்டிவான விஷயம்னா அது நவீனமயமாகிக்கிட்டு இருக்க விஷயம் மட்டும் தான் நெகட்டிவான விஷயம். அந்த ஊர் நவீனமயமாகுது. நவீனமயம்ன்றத வந்து நான் வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ சொல்ல, ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபேக்டாக சொல்கிறேன். என்ன நவீனமயம் அப்படின்னா, அந்த செயற்கை உரங்கள் வர்றது, அந்த விதைகள் வர்றது. விதைகள்ன்றது நம்ம பாரம்பரியமாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இது பண்ணி வர்றோம். நம்ம ஒரு பசுமை புரட்சின்னு ஒன்று வந்து 60s பின்னாடி, லேட் 60s வந்து ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பெரிய வியப்பு என்னென்னா, 72-73 தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் கவர்மெண்ட்டையும் ஒன்று எடுத்து பெரிய ஒரு கேம்பெயினாக பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், அப்பப்போ திடீர்னு ஒன்று பண்ணுவாங்க. எய்ட்ஸ் வந்தப்போ புள்ளிராஜா விளம்பரம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். அது மாதிரி அப்போ வந்து நிரோத் அப்படின்றது ஃபஸ்ட்டு காண்டம். அப்போ வந்து ஜனத்தொகை 50 கோடியோ 60 கோடியோ தான் இந்தியாவில். அப்போருந்து நிரோத் விளம்பரம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங், குடும்பத்துக்கு 2 பேர். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் வீட்லேயே நாங்கள் 4 பேர். ஆனால் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள்லாம் 2-1 குறைஞ்சோம். நம்ம இப்போ 150 கோடி ஆகிட்டோம். ஸோ வேறு ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குது? அப்போ இருந்தக்கூடிய டெத் ரேட்டை விட இப்போ இருக்கக்கூடிய டெத் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதை ஈடுகட்டுறதுக்கு எங்கே போகிறாங்க? நவீனமயமாக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு பொருளாதார விஷயம் நடக்குது. அதில் என்ன நடக்குது? நம்ம இந்த விதை கம்பெனிகள், இந்த உரம், இதெல்லாம் வருது. இயற்கைங்கிறது எங்கே செயற்கையாக மாறுதுன்னா, தேவைகள் அதிகரிக்கும் போது அதுக்கான உபாயத்தை தேடும்போது அதுக்கு சயின்ஸ்னு ஒன்று வருது, அறிவு வருது. அறிவு அப்படிங்கிறத வந்து குமரேசன் வந்து ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அது உண்மை. அறிவு நாணயம் கிடையாது நம்மகிட்ட. அறிவு மட்டும் இருந்தால் என்ன பண்ண, அறிவு நாணயம் இருக்கணும்ல. அறிவு நாணயம் இல்லாத வெறும் அறிவு எப்போவுமே வந்து நம்மளை இப்படி ஒரு தவறான விஷயங்களை தான் இட்டு செல்லும். தாத்தா வந்து அறிவு நாணயம் உள்ள மண்ணை நேசிக்கிற ஒரு ஆள். அந்த இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மணிகண்டன், அவர் ராஜீவ் மேனன் இன்ஸ்டியூட்டில் கேமராமேன் இதுக்கு படிச்சுருந்தார். எனக்கு அப்போவே தெரியும், நாங்களாம் ஒரே இதில் தான் கூடியிருந்தோம். எனக்கு அப்போ வந்து அவர் ஒரு கேமராமேனாக மட்டும் தான் நான் யோசிச்சுருந்தேன். பட்டு குமரேசன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வெளியேறி வந்தாங்கல்ல,
அதில் எல்லாருமே பெரும்பாலும் அதில் வயலன்ஸு ஆக்ஷன் அப்படின்னு போனாங்க. மணிகண்டன் ஒரு ஆள் தான் வந்து ஜெனியூனாக படம் பண்ணிகிட்ருக்காரு. ஜெனியூனானா அவர் விரும்புகிற படத்தை பண்ணிகிட்ருக்காரு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். அது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். பட் என்ன பிரச்சனை என்ன, கூப்பிட்டா வரமாட்டாப்ல. இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்போஷரு தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது இதெல்லாம் இல்லாத ஒரு தனக்குள்ளே அடங்கின ஒரு கலைஞனாக இருக்கிறதுல வந்து சில பேர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் எடுக்கிற கதைகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் இந்த கதையில் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இவர் சொன்ன மாதிரி இந்த சாமி விஷயம் முன்னாடி நம்ம அதுதான் சொல்கிறேன்னே ஒரு அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்வியல் முறை. நம்ம வந்து வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் மண்ணிலிருந்து எடுத்துக்கிறோம். நம்மளுடைய சாமிகளையுமே வந்து நம்ம இயற்கையிலேருந்து தான் எடுக்கிறோம். வெளியிலேருந்து வந்து இப்போ பார்க்குறீங்க 160 உயர சாமி, 66 இப்போ எல்லா ஊர்களையும் வைக்கிறாங்க. நீங்கள் பிரத்யங்கரா தேவின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 80 குறைஞ்ச சிலையே கிடையாது. எல்லாம் பிரம்மாண்டமான சிலைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க, பெரிய விநாயகர் சிலை அப்படின்னு. வெறும் எதுவுமே கிடையாது, வெறும் சேலையை வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஒரு பெட்டி இருக்கும், சேலையை வச்சு கும்பிடுவாங்க. சிறுதெய்வ வழிபாட்டுடைய ஒரு தொன்மம் வந்து நம்மகிட்ட இருக்குது. என்னென்னா அது இந்த படத்துலேயே இருக்குது. நம்மளுடைய சியாந்தாண்டா அது அப்படின்றது, அந்த சாமி வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம சியாந்தான் அப்படின்றது. அதில் வந்து இன்னொன்றும் அதில் குறிப்பிடுறாரு, ஐயனார்னு ஒரு சாமி, ஆசி பகவான் ஒரு மதம் இருக்குது, ஐயனாருன்ற வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அது காலப்போக்கில் திரிந்து மாறி அது இப்போ பல இடங்களில் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம்னு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு கடவுளை வச்சுருக்காங்க, அதுவாக அவர் இருக்கார். அது யாருன்னா நம்ம முன்னோர்களில் ஒருத்தர் அப்படின்னு இந்த படத்தில் அவர் சொல்கிறார். ஸோ எதையுமே வந்து லைஃப்லேருந்து அவங்க பிரிக்கவே இல்லை அவங்களுடைய இது எல்லாமே. அதே மாதிரி குறிப்பாக நம்ம கிராமத்தை பற்றி பேசும்போது எல்லோரும் பயப்படுற தவிர்க்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதி. இந்த படத்தில் ஜாதி வந்து ரொம்ப டெலிகேட்டான விஷயம், அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த சொசைட்டியில் இப்போ நம்ம ஜாதி பற்றி பேசணும்ல, இன்றைக்கி ஒரு வேறு விதமான முரண்கள் உருவாயிருச்சு, புது முரண்கள் உருவாயிருச்சு ஜாதியில். ஏன்னா ஒரு படிப்புன்னு ஒன்று வரும்போது அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்படுது, உரிமைகள் கேட்கப்படுது, இதெல்லாம் நடந்து இப்போ வந்து ஒரு விதமாக இதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு ஜாதி வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டுமே இருந்த ஒரு ஜாதி வந்து மெல்ல மெல்ல படித்து இப்போ அவங்க அதிகாரத்துக்கெல்லாம் வர அளவுக்கு நம்ம ஒரு கல்வியை கொடுக்குறோம். ஆனால் பழைய அந்த செட்டப்பில் என்னவாக இருந்திருக்குன்னா ஒரு இணக்கமான ஒரு ஜாதிகளுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு இருக்குது. ஏன்னா சண்டை போட்டு இருந்தால் அவங்களால் ஒன்றும் இல்லை, நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா வேலைக்கு வரலன்னா முடிஞ்சு போச்சு உங்களை. ஸோ அந்த வாழ்வியல் முறை நல்லா நடக்கணும்னா என்ன ஆகணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும். சாமி கும்பிட்றது முதற்கொண்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்குது. இந்த படத்தில் அதை சொல்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட காலம் சாமி கும்பிடலை அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு வந்து இந்த சின்ன பசங்களை அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பசங்க உடனே அவர் சொல்கிறார், அவர் ரொம்ப சுயமரியாதை. அதில் ஒரு இந்த கேரக்டரைசேஷன் ஆட்கள் வந்து பிரபலமான ஆட்கள். அதில் வந்து தலித் பெரியவர் ஒருத்தர் இருப்பார், நம்ம ஊரில் பார்க்குற அதே மாதிரி இருப்பார். அவர் சொல்லுவார், பெரியவங்களை போட்டு முறப்படி வாங்கையா அப்படிம்பார். எந்த இடத்துலையும் மரியாதை குறையாது, அதே சமயம் தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய இதை வந்து ப்ரைடை வந்து விட்டு கொடுக்காத ஒரு ஆளாக அவர் இருப்பார். அதே மாதிரி பெரியவங்க போய் கூட்ட உடனே அப்படியே சேர்ந்து இணக்கமாக வருவார். அப்புறம் அந்த பறை அடிக்கிறதெல்லாம் கேட்கும், அவங்க பறை அடிக்கிறாங்க. சட்டி செய்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து கும்பிட்றாங்கிறது அன்னைக்கு இருந்தக்கூடிய வாழ்வியல் முறை அது. அந்த முறையை வந்து இந்த படம் அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் இல்லையா, அவங்க இந்து பேசும்போது கூட சொன்னாங்க, எல்லா ஊர்லேயும் அப்படி ஒருத்தர் இருப்பாருன்னு. அதில் ஒரு அமானுஷ்யம் இருக்குது, நீங்கள் சில விஷயங்கள் நம்ப கூட முடியாது. இப்போ உதாரணமாக நான் சொல்லலாம், நான் பில்கேட்ஸை பார்த்தேன், உடனே சிரிப்பேன், நீ பில்கேட்ஸை பார்த்தியாக்கோ அப்படின்னா, ஆ பேசினேன், என்ன பேசுனா, நீ ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசினேன், இல்லை நான் தமிழில் பேசினேன் அவர் இங்கிலீஷில் பேசினார். அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காமெடியாக அவன் ஏதோ உளறான்ற மாதிரி தோணும். ஆனால் பில்கேட்ஸ் வந்து உண்மையிலே வந்திருக்காரு, அப்போது கொடைக்கானல் வந்திருக்காரு, என்ன வந்து அப்போ அவன் சொன்னது உண்மை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். என் கிளாஸ்மேட் ஒருத்தன் விஜய் சேதுபதி கேரக்டர் தான், அதாவது நான் உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா என் புஸ்தகத்துலேயே இருக்குது, ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அவனை பற்றி. நான் அவன் பேர் பாலு, அவன் வந்து சலவை தொழிலாளி பண்ணுற அந்த இது என் கிளாஸ்மேட். அவன் கிளாஸ்மேட்டாக என்னை விட 2-3 அதிகம் ஃபெயிலாகி வந்து என்கூட படிச்சான். அவன் வந்து 2 கைக்கு 4 வாட்ச் கட்டியிருப்பான். இதில் விஜய் சேதுபதி பார்த்தோன்னே எனக்கு பாலு ஞாபகம் வந்துருச்சு. அவன் வந்து என்னென்னா இலங்கை வானொலியோட மிகப்பெரிய ரசிகன். இந்த படத்தை விட்டு வெளியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால நான் சொல்கிறேன், அவன் இலங்கை வானொலி ரசிகன் அடிக்ட் ஆகிட்டான். அதில் வந்து அப்போ கே எஸ் ராஜான்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், அவருடைய பயங்கர ஃபேனாகி அடிக்ட் ஆகிட்டு என்ன செய்யுது, அவன் வந்து தன்னை ஒரு வானொலி அறிவிப்பாளனாகவே நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் பேசுகிறதே வந்து செந்தமிழில் பேச ஆரம்பிக்கிறான், கே எஸ் ராஜா மாதிரி.
அவனுக்கு வந்து இலங்கை ரொம்ப பிடிக்குது, இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட வந்து இலங்கை. அப்போ இனக்கலவரம்லாம் வரல, அவனுக்கு வந்து இலங்கை மேலே பயங்கர கிரேஸ். ஒரு கட்டத்தில் வந்து அவன் செந்தமிழில் பேசிட்டு அப்புறம் வாட்ச் டக்கு டக்குன்னு நாலு வாட்ச் கட்டின உடனே நாலு வாட்சுமே ஓடாது, கட்டிட்டு வருவான். ஊரில் அவனுக்கு மதி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவன் வந்து என்னை பார்த்தா, நான் வெளியில் படிச்சுட்டு அங்கே இருக்க ஊருக்கு போகும்போது என்னை பார்த்தோன்னே என்னன்னா அவனுக்கு கௌரவம் ரொம்ப அதிகம், தன்மானம் ரொம்ப அதிகம். நான் பேசாமல் அவன் பேச மாட்டான், என்கிட்ட என் முன்னாடி வந்து நின்றுட்டுமா அப்படி நிற்பான். வேஷ்டி தான் கட்டுவான், வேஷ்டிலையும் வந்து வாயில் வேஷ்டியில் ரெட்டமடிப்பு வேஷ்டி. அவன் வந்து சலவை தொழில் இல்லையா, வீட்டுக்கு வர்றதில் வந்து துவச்சி எடுத்து வந்து கட்டிட்டு வந்துடுவான். அதுக்காக அவன் அடியெல்லாம் வாங்கியிருக்கான். இப்படி நின்றுக்குவான், நான் பார்த்துட்டு என்ன தான் பண்ணான்னு கொஞ்சம் நேரம் இருந்தால் பத்து நிமிஷம் மேலே நின்றுட்டே தான் இருப்பான். பாலு நல்லா இருக்கியான்னு கேட்டப்பதான் பேச ஆரம்பிப்பான். ஏன்டா வந்து நீ ரெண்டு பேரும் கிளாஸ் எடுத்தனா வந்து என்ன, நான் தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், நீ வந்து எப்போ வந்து கேட்க வேண்டியதுனா நீ தான் முதலில் பேச வேண்டும் அப்படிமா. அவன் என்ன பண்ணால், அவனுடைய அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து கொக்குவில் அப்படின்னு பேர் வைக்கிறான். கொக்குவில்ன்ற பேர் அவங்க அவங்க அண்ணனுக்கு ஷாக்கு, என்னடா பிள்ளைக்கு இப்படி ஒரு பேரை சொல்கிறான்னு. ஏன்னா கொக்குவில்னா, கொக்குவில்ங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர். அது வந்து விட்டு ரேடியோவில் கேட்டு கேட்டு அவன் தான் இலங்கைனா அவனுக்கு பிடிக்குதே அந்த பேரை சொல்கிறான். அவங்க அப்போ வீட்டில் அடிக்கிறாங்க, சாப்பாடு மட்டும் போடுறாங்க, இப்படியே வர்றான். நான் போகும்போதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுவான். அவன்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, நேரம் சரியாக அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். மாலை 4:58, 3:30 அப்படிலாம் சொல்லுவான். நாங்கள் வேணும்னே என்ன பண்ணேன், பாலு ஏன்னா வாட்சை பார்க்க நாலு வாட்ச் கேட்டிருக்கான், வாட்சை பார்க்காம நீ எப்படா டைம் சொல்கிற அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னா, ஏன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நாங்கள் வேணும்னே டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ டைம் சொல்லு அப்படின்னோம். அவன் சொல்கிறான் கரெக்டாக எக்ஸாக்ட் டைமுங்க. நீங்கள் உண்மையிலே எனக்கு வந்து இது வந்து என்னால் வந்து இவர் சொன்ன மாதிரி லாஜிக்குக்கே உட்படாத ஒரு விஷயம். ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல, எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் அவன் கரெக்ட் டைம் நிமிஷத்தோடு சொல்கிறான். 7:52 52 ஆகுது, அது மட்டும் அவன் கரெக்டாக பண்ணுறான். பின் இருக்கான் அவன், எனக்கு ஒரு பெரிய புதிர் அவன். அவன் வந்து ஒரு அறிவிப்பாளனாகவே மாறி திருச்சி ரேடியோ ஸ்டேஷனில் போய் அங்கே போய் கேட்டு நான் வந்து என்னை வேலைக்கு சேர்த்துங்க, நான் நல்லா தமிழ் பேசுவேன், செந்தமிழ்லேயே பேசி அவங்க காசெல்லாம் கொடுத்து சரிப்பா ஊருக்கு போ, ஊரில் போய் பத்திர மாதிரி நினச்சி விட்டு இப்போ ஊரில் இருக்கான். விஜய் சேதுபதி கேரக்டர் அது மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க வந்து நம்ம உலகத்துலேயே அவங்க இல்லை, அவங்க வேறு ஒரு உலகத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது, அந்த லாஜிக்கை தான் விஜய் சேதுபதி பேசுகிறார். முருகன்ட்ட போனேம்மா பழத்தை எதை கொடுக்குறோம்னா பழத்தை சுற்றி ஒரு போட்டி வச்சது அப்படி அப்படியா ஊரில் என்னை பற்றி அப்படியா பேசியிருக்கேன் முருகன் என்கிட்ட கேட்டான். அவனுடைய உலகம் அது. இப்படி ஒரு கேரக்டர் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப முழுசாக உன்னை காமிக்கிறார். அவன் வந்து ஒரு தன் கூடவே ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அவன் நினைக்கிறான். அந்த ரெண்டாவது டம்ளர் டீ இன்னொரு தட்டு, அது முருகனுக்காக இருக்கலாம் அல்லது அவன் காதலிக்காக இருக்கலாம். முருகனுக்குன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அவரோடதில், முருகனுக்கும் காதலிக்கும் அது, காதலிக்குதான் அது, காதலிக்கு தான். ஸோ அவள் கூடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சாமியார் அந்த குப்பைத்தொட்டியில் வந்து ஒருத்தர் வந்து அதில் போடு அப்படின்றாரு, அதை எடுத்து கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அவன் சாப்பிடும்போது அவளை நீ மறந்துட்டியே அப்படின்றாரு. எவ்வளோ மறந்துட்டியே அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. யாரை இவ்வளோ மறக்கவே இல்லை இவன், ஏன்னா அவன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ அவன் சொல்கிறது யாருன்னா, இவங்க முத இவங்க வழிபாடு ஒன்று பண்ணாமல் லேட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் சாமி கும்பிடாமல் இருக்காங்கல்ல, அந்த மூதாதையான தெய்வத்தை நீ மறந்துட்டியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. அவன் அதை தேடி போகிற மாதிரி ஒரு மிஸ்டிக்காக முடிச்சிருக்காங்க. இந்த மிஸ்டிக்காக முடிக்கிறது தான் நம்ம லாஜிக் பிரச்சனையில் வந்து இடிக்குது. அது என்ன அப்படின்றது, அந்த கால வாழ்க்கை முறைகளில் இந்த மாதிரியான புதிர்களுக்கு இடம் இருக்குது. ஏன்னா சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து புதிர் தான். ஏன் உங்களுக்கு கிராமத்தில் அதிகமான பேய் கதைகள் உழவுது, பாம்பு கதைகள் அதிகமாக உழவுதுன்னா, அவங்க லைஃப்பில் அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இது இருக்குது. ஒரு புதிரான விஷயங்களை பேசுகிறது, புதிர் போடுறது அப்படின்றது அவங்க வாழ்வியல் முறையில் ஒன்று. அந்த புதிர்த்தன்மையை தான் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டர் வழியாக அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணுக்குன்னு சில தெய்வங்கள் இருக்குது, இந்த மண்ணுக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அதை முருகன் மறுபடியும் சொல்கிறார். இந்த கதையுமே ஒரு மலையை சுற்றி நடக்குது, மயில்கள் எல்லாமே வந்து எப்போவுமே முருகன் தான் ஆட்சி தானே தமிழ்நாட்டில் இங்கே நடக்குது அப்படின்றார். ஸோ இந்த மண்ணுடைய ஒரிஜினல் கடவுள் முருகன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த யோகிபாபு கேரக்டர் பற்றி ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்சர்வேஷன் ஒன்று ஒருத்தர் சொன்னார். எனக்கு அது இந்த படங்களில் இருக்க சிறப்பே அதுதான். நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் மறுக்கலாம் விவாதிக்கலாம், பட் அப்படி ஒரு இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது.
அந்த யானை வந்து குறியீடு பாஸ் அப்படின்னாரு. என்ன குறியீடு? அது கன்சியூமரிசத்தின் குறியீடு அப்படின்னாரு. எப்படி? அந்த யானை வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு காரு, அது ஒரு டிவி, அது ஒரு ஃப்ரிட்ஜு. நிலத்தை வச்சுட்டு அதை வாங்கி அதை வச்சு சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் நம்ம. அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத நம்ம விஷயம், அதனால் லாஜிக்கலாக பேசிக்கணும். சரி, யானையை வாங்குகிறான், அந்த ஊர்லேயே எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த ஊருக்குள்ளேயே சுற்றினா என்ன காசு கிடைக்கும் யானைக்கு? அவன் வெளியூருக்குள்ளே போகணும், அந்த யானையை வாங்கி அவன் உள்ளூருக்குள்ளேயே சுற்றிருந்தால் எப்படி வருமானம் வரும் அப்படின்றலாம் கேள்வி. அப்புறம் யானைக்கு கொசு வலை வச்சு போடுறாங்க. இதெல்லாம் வந்து டெலிபரேட்டாக மணிகண்டன் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை சொல்லிட்டு போகும்போது விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் ஒட்டவே இல்லை படத்தில், ஒட்டவே இல்லைன்னா இந்த கதையோட போக்கில் அவங்க தனியாக நிற்கிறாங்க. இது ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஏரியாவை சொல்லுது, இது வந்து ஒரு பெரிய விலங்கை வச்சு ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அந்த விலங்குன்றது ஒரு நார்மல் விலங்கு கிடையாது. அந்த அதுக்கு சாப்பாட்டுக்கு யோசிச்சு பாருங்கள், யோகி பாபுவுக்கு லாஜிக்காக யோசிச்சா கட்டுப்படியாகாது. ஏன்னா அவன் யானைக்கு போடுற சாப்பாடு இருக்குல்ல, அந்த வசூலே அந்த ஊருக்குள்ளே ஆகாது. இது லாஜிக்காக வந்து, ஸோ அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயந்தான். அப்போ அந்த கன்சியூமரிசங்கிற ஆர்குமெண்ட் வந்து ஓகே இருந்தாலும் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இந்த படம் வந்து தவறான படம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். எப்படி தவறான படம்? இது வந்து நாம் தமிழர் அரசியலை பேசுகிற தொடர் அப்படின்னாரு. ஏன்? முன்னோர்கள் ஒன்று முற்றாளர்கள் இல்லைன்னு சொல்லுது. எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம் நம்மன்னு சொல்லுது. ஜாதிகளுக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் ஜாதிகளோட இருப்பை வலியுறுத்துது. இதெல்லாம் வந்து நம்ம பேசணும். இந்த படத்தை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லுது, இப்படி ஒரு பார்வை இருக்குது இந்த படத்து மேலே. இது எல்லாமே அந்த இதுக்கான ட்ரேசஸ் இருக்குது அதில். அப்புறம் முப்பாட்டன் முருகன் அவர் காவடி எடுத்தார் இந்த படத்தில் வந்து முருகனை வலியுறுத்திட்டார். ஸோ நாம் தமிழர் பாலிடிக்ஸ் இந்த படம் பேசணும்னு ஒருத்தர் பார்க்குறார். ஸோ எல்லா விதமான பார்வைகளுக்கும் இது இடம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எனக்கு இதில் எந்த குழப்பமும் கிடையாது. இந்த படத்தை வந்து நான் ஒரு நாவல் படிக்கிறேன், அந்த நாவல் எனக்கு என்ன எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்துதுன்றது தான் என்னுடைய அனுபவமாக இருக்குது. அந்த விதத்தில் இது மிக பிரமாதமான ஒரு அனுபவத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு இந்த படம். அப்புறம் இந்த டெடிக்கேஷன் அவர் சொன்னது, ஆக்சுவலாக அந்த படத்தில் பணியாற்றின ஆட்கள்கிட்ட நான் பேசினேன். இந்த படத்துக்காக அவர் உழைத்த உழைப்பும் செலவு பண்ணதும் வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த படம் மிக பிரமாதமாக ஓடிருக்கணும். அது வந்து உண்மையிலேயே நம்ம அந்த படத்தை வந்து சரியாக கொண்டாட தவறிவிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த படத்தை பார்க்குறோம் பேசுகிறோம் ஓகே, ஆனால் இந்த நவீன வாழ்வை முறை இருக்கு இல்லையா, இதிலிருந்து நம்ம திரும்பி போக முடியாதுங்கிற யதார்த்தம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாழ்விலிருந்து நம்ம எந்த கூறுகள் எடுத்துக்கலாம் அந்த படத்துலேருந்து அப்படின்னா, அந்த அங்கே தான் வந்து எனக்கு அந்த ஜட்ஜம்மா கேரக்டர் வந்து இதை ரெண்டும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி எனக்கு தெரியுறாங்க. அந்த ஜட்ஜம்மா வந்து நவீன வாழ்க்கையுடைய அந்த அதிகார மையத்தில் உட்காந்துருக்க ஒரு அம்மா. ஆனால் அந்த அம்மாவுடைய பார்வை வந்து முழுக்க ரொம்ப ஒரு கன்சர்னாக அந்த பழைய ஆட்களுடைய அந்த எம்பத்தியோட கூடிய பார்வையாக இருக்குது அந்த அம்மாவோட பார்வை. அதுதான் இந்த படத்துக்குடைய மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மெசேஜ் நம்ம எதையாவது யோசித்தோம்னா இதுதான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அதில் அந்த ஏட்டு கேரக்டர் ஒன்று வருது, அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு செல்வம்னு பேர். அவன் ஒரு எழுத்தாளர், அந்த ஏட்டாக நடித்தவன். இந்தியா டுடேயில் நான் முதல் பரிசு காசி சிவகுமார் வின் பண்ணுறேன், ரெண்டாவது பரிசு நான் ஜெயிக்கிறேன், மூணாவது பரிசு பிரசுரத்துக்கு தகுதியான கதைன்னு ஒரு கதையை வந்து செல்வம்னு ஒருத்தன் எழுதுறான். அவன் வந்து குன்னாங்குன்னாங்குறன்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தான். அவன் வந்து சாத்தூர், அவன் ஊர் வந்து கொங்கன்குளம்னு அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது, ராஜபாளையம் பக்கத்தில். அந்த குன்னாங்குண்ணாங்குற அமைப்பில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அகிரா குரசவ படத்தெலாம் கிராமம் கிராமமாக போய் 60mm ப்ரொஜெக்டில் ஊர் ஊராக போட்டு காமிச்சிட்ருந்த ஒரு ஆள். அவன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் தான் வந்து அந்த ஏட்டையா. அவன் வந்து இந்த படம் பற்றின பல விஷயங்களை என்கிட்ட சொல்லலாம். இந்த படம் வந்து எப்படி உருவாகி இது பண்ணும், ஒரு அபரிமிதமான உழைப்பு. இவர் சொன்ன மாதிரி இந்த காத்திருத்தல் இருக்குல்ல, அந்த நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த நெல்லை விளைவிக்கிறது, ஒரு விவசாயியோட பொறுமை மணிகண்டனுக்கு இருக்க போய் தான் இந்த படம் உருவாகியிருக்கு. அது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட நம்ம பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அது. அவங்க இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி டேட்டு ஷெட்யூலு, அந்த டேட்டை அவர் டேட் அடுத்த வாரம் கொடுத்துட்டாருன்னா அந்த ஒரு வாரத்தில் கதை பண்ணிட்டு போகிறாள்னா இருக்கான். ஒரு வாரத்துக்கு கழிச்சு அவர் டேட் இருக்குன்னு இன்றைக்கி ஒரு இன்றைக்கு அந்த கதையை பேசுகிறோம்னு பேசுகிறவங்க இருக்கான். அது இல்லாமல் வேற ஒரு இதை சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு முழு வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னென்னா, நான் மறுபடியும் நானும் அதை பற்றி தான் எழுதிட்டுருக்கேன். நான் என்னுடைய பல கதைகள் அதான் திரும்ப திரும்ப வருது. நம்ம எல்லாத்தையும் வந்து கமர்ஷியல் ஆக்கிட்டு இருக்கோம். தண்ணி முத முதல் கமர்ஷியல் ஆச்சு, முதல் முதல்ல குடிதண்ணீர் கமர்ஷியல் ஆகும்போது அப்போ நான் அதை பற்றி ஒரு சிறுகதை எழுதினேன். ரொம்ப வருத்தமாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்போது. ஆனால் அந்த ஷாக் இப்போ இல்லை. இப்போ ரொம்ப சாதாரணமாக நம்ம தண்ணியை குடிக்கிறோம்.
ஆனால் முதல் முறையாக ஒரு பெரிய ஷாக்கு, என்னடா அது காசு தண்ணி பாட்டில் வந்து காசு குடிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ வந்து மே மாதம்னு ஒரு படம் வருது, அந்த மே மாதம் படத்தில் மினரல் வாட்டர் யூசேஜ் பற்றி பாட்டில் ஒரு வரி வருது. சினிமா வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் தான் எப்பயுமே. அதில் வந்து மெட்ராஸில் ஃபேஷன் இப்போ மினரல் வாட்டர், மெட்ராஸில் இல்லை மெட்ராஸில் இருக்குது மெட்ரோ வாட்டர், ஸ்டைலெல்லாம் மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் ஒரு ஸ்டைலாக இருக்குது மொதல் மொதல் அறிமுகமாகும்போது. அதை வச்சிருக்கவங்க ஒரு மேட்டுக்குடி ஆளாக சினிமா ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீரோவாக இருக்கார் அதை வச்சிருந்தவர். இன்றைக்கி எல்லார் கையிலையும் அது இருக்குது. நம்ம திருவள்ளுவரில் ஏறும்போது அங்கே இருக்க ட்ரம்மில் இருக்க தண்ணியை அதிலிருந்து ஒரே டம்ளரில் 60 பயணிகளும் குடிச்சிட்டு தான் சென்னைக்கு வந்தோம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது. பட் எல்லாமே இப்படி மாறிக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனைனா இதில் நீங்கள் எப்போவுமே திரும்பி போக முடியாது. இன்னும் மறுபடியும் நீங்கள் நம்ம அந்த ட்ரம்மை வச்சு டம்ளரை வச்சிங்கன்னா அதில் யாருமே தண்ணி குடிக்க மாட்டான். ஸோ நம்ம மனநிலையே மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படமாக நான் பார்க்குறேன். இந்த நம்ம மாறி போன மனநிலையில் இப்போ ஸ்டேஜ் வந்து இங்கே நின்றுட்டோம், ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அப்போ பழசை வந்து ரிவைன் பண்ணுறதுக்கான ஒரு ரிவைன் பண்ண படமாக, ஒரு நோஸ்டால்ஜியா படமாக தான் இதை பார்க்குறேன். நோஸ்டால்ஜியாவுக்கு எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. நம்ம லைஃபோட ஒரு அர்த்தமே நோஸ்டால்ஜியா தான். ஏன்னா நம்ம லைஃப் வந்து இன்றைக்கி நம்ம நிற்கிறோன்னா நேற்றைய வரை என்னுடைய நினைவுகள் அழிச்சிட்டேன்னு வைங்க, நான் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒரு ஹார்ட் டிஸ்க் மெமரியை நம்ம எரேஸ் பண்ணுறோம்னு வைங்க, எரேஸ் பண்ணிட்டு நேற்று நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறது மறந்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது லைஃப். ஸோ நினைவுகளோட தொகுப்பு தான் என்னுடைய லைஃப். நம்ம எல்லாருக்குமே அதுதான், நம்ம எல்லாருமே நம்ம மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதை ஒரு நம்ம வாழ்க்கையில் தொகுத்து வச்சு அதை யோசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒன்று நாள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய நினைவு தொகுப்பு அந்த படம் இருக்குது. ஒரு ஒரு சமூகத்தோட, ஒரு சொசைட்டியோட, ஒரு இனத்தோட நினைவு தொகுப்பாக இந்த படம் இருக்குது. இந்த நினைவு தொகுப்பு எதுக்கு உங்களுக்கு, இதை ஏன் பார்க்கணும் நான், இந்த நினைவு தொகுப்பை பார்க்குறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹிஸ்டரியும் இது ஒரு தொகுப்பு தான். தனி மனித நினைவு தொகுப்பு லைஃப்னா ஹிஸ்டரிங்கிறது என்னென்னா ஒரு நாட்டுடைய ஒரு இதோடைய நினைவு தொகுப்பு தான் இந்த வரலாறு. வரலாறு நமக்கு என்னத்துக்கு தேவையோ அதே தேவை தான் இந்த மாதிரியான படங்களுக்கு இருக்குது. இந்த நோஸ்டால்ஜியாவுக்கும் அதுக்கும் அதுதான் இருக்குது. நம்ம இதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். நம்ம லைஃப் வந்து இப்படி இருந்திருக்கு, நம்ம தாத்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அந்த அம்மா, பட் நம்ம தாத்தா அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். என் தாத்தா மாதிரி நான் இருக்க முடியாது, என் தாத்தாவுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும், என் தாத்தாக்கிட்ட இல்லாத பல சாதனங்கள் ஏன்ட்ருக்கு. ஆனால் நான் மிஸ் பண்ணுற எது எதுன்னா என் தாத்தாகிட்ட இருந்தக்கூடிய அந்த திருப்தி எனக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. அந்த கேள்வியை வந்து இந்த படம் வைக்கிது. அவர் அவ்வளோ திருப்தியாக இருந்தார்லடா, நாலு மூணு வேஸ்ட்டு வீட்டில் கரண்ட் இல்லை, ஃபேன் கிடையாது, ஏதோ சாம்பாரை ஊற்றி தின்னுட்டு இருந்தார், சாம்பார் கூட இல்லை அது குழம்பு. அவர் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தாரே. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக நான் சொல்கிறது, நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஊனமுற்ற குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அது ஒரு பெரிய பேர்டன் உங்களுக்கு. அந்த குழந்தையை வந்து எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துடணும், குரூரமான மனசு இந்த குழந்தை ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டால் கூட நல்லா இருக்குமே கூட யோசிக்கலாம், அந்த எக்ஸ்டெண்ட்லாம் போவாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம மைண்ட் செட் இருக்குது. ஆனால் முன்னாடி எல்லாருக்கும் அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அது இந்த படம் சொல்லுது. ஒரு குழந்தை வருது, ஒரு லேடி வராங்க, 23 வயசுன்னு சொல்லுது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணையும் விஜய் சேதுபதியும் அவர் அவ்வளோ அழகாக அகாமடேட் பண்ணுறாரு. அந்த படத்தில் வர பெண் கேரக்டர்கள் அந்த சின்ன பொண்ணை அந்த இளம் குமரி தான் அது, அதை அகாமடேட் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப இயல்பாக இருக்குது, அவளுக்கு தான் இப்படி இருக்கோன்றதை பற்றின எந்த ஒரு கில்ட்டோ அது பற்றிய ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்லாத ஒரு கேரக்டராக அந்த பொண்ணு இருக்கா, அது பற்றி எந்த ஒரு வருத்தமும் இல்லாதவங்களாக சுற்றி இருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவர் விஜய் சேதுபதிக்கு இப்படி இருக்கிறத பற்றி அவருக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த தாத்தாவுக்கு எது பற்றியுமே கம்ப்ளைண்ட் இல்லை, எதை பற்றியும் கம்ப்ளைண்ட்டே இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக அது இருந்திருக்கு. எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷய ஆட்களாக நம்ம இருக்கோம், எல்லாத்துலேயும் புகார் இருக்குது நமக்கு. நமக்கு வந்து நம்மளுடைய சம்பளத்திலேருந்து, நம்மளுடைய வெயில் அடிக்கிறதுலேருந்து, பஸ்ஸில் டிராஃபிக்கிலேருந்து, எல்லாத்தையும் வந்து புகார் சொல்லக்கூடிய, குறை சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நம்ம இருக்கோம். எதை பற்றியும் குறை இல்லாத ஆட்களாக அவங்க இருக்காங்க. எங்கள் பெரியம்மா மகன் ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே வந்து அவர் மாங்கலாயின்னு சொல்லுவாங்க, மண்டை பெருசாக இருக்கும், உடம்பு சின்னதாக சிறுத்துரும், 28 வருஷம் இருந்தார் அவர். எங்கள் பெரியம்மா வந்து அவங்க வீடோ அவங்க, அவரை வந்து 28 வருஷமும் ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தையை நீங்கள் எவ்வளவு அன்போடையும் கன்சோனோடையும் கொஞ்சம் கொண்டாடி வாழ் பராமரிப்பீங்க, அப்படி பராமரித்தாங்க. அவர் 28 வயசுல இருந்து செத்தார். நீங்கள் இப்படி இன்றைக்கி அப்படி ஒரு குழந்தையை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஒதுங்கி போயிடுவீங்க, அல்லது அந்த குழந்தையோட இருக்க தவிர்க்க நினைப்பீங்க, அந்த குழந்தைய ஒரு சுமையாக நினைப்பீங்க. ஆனால் பழைய ஆட்கள் அப்படி நினைக்கல, அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக அங்கே தான் திருப்பி மறுபடியும் இந்த மித்தாலஜிலாம் வருது. என்னென்னா கடவுள் அப்படி படைச்சிட்டான், அந்த முருகன் இப்படி படைச்சிட்டான், அதுக்காக நம்ம பண்ண முடியும், அந்த பிள்ளை தூக்கியாக போட்டுற முடியும், இல்லை கொண்டுற முடியுமா, வளர்க்கத்தான் ஆகணுன்ட்டு வளர்க்குறாங்க. ஒரு பொம்பளை இல்லை, 2-3 பொம்பளையும் வளர்க்குறாங்க அந்த பிள்ளைய.
ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்மகிட்ட இருந்திருக்கு. இந்த மாதிரியான இது இந்த இதை வந்து எந்த ஒரு சாமியாரோ எந்த ஒரு ஆளை போய் அவங்களுக்கு சொல்லித்தரல. இந்த ஒரு எம்பத்தி உனக்கு வேணும், இந்த ஒரு இது வேணும் அப்படின்னு எந்த மதமும் அவங்களுக்கு போதிக்கலை. அவங்களுக்கு இயல்பாக அந்த எம்பத்தி இருக்குது. அவங்க அவங்க லைஃப் ஸ்டைல்லே வந்து மனுஷன்னா குறையோடு இருப்பான். அந்த குறையை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறது நம்மளுடைய மனுஷத்தன்மை அப்படிங்கிறது எண்ணம் வந்து எந்த விதமான நீதி போதனை இல்லாமல் இயல்பாக அவங்ககிட்ட இருந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அழகான ஒரு பண்பாடான ஒரு வாழ்வாக தான் அது இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம். இந்த படம் வந்து அதை தான் மறுபடியும் சொல்லுது. நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்துட்டோம். நம்ம இழந்த விஷயங்கள் இதுன்றதை ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்குது. அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், அதை இன்றைக்கி லைஃபோட பொருத்தி பார்க்கலாம், நம்ம என்னவா ஆகலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம். எல்லாமே ஒரு பரிசீலனை, ஒரு தாட் ப்ராசஸ், இப்படி டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம். இது எல்லாமே வந்து ஒரு படமாக செய்யும்போது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த படம் அங்கீகரிக்கப்படலை அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான். இது என்ன மாதிரி ஆகும்னு தெரியல, பட் இந்த படத்தை பற்றி தொடர்ந்து பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா விதமான பார்வைகளும் வரட்டும், நம்ம மறுபடியும் நம்ம பேசுவோம். பேசினா நான் மறுபடியும் பேசுகிறேன். தேங்க்யூ.